ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி வழியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா, இப்போ பீரியட் ஆன டேட்லேருந்து ஓவுலேஷன் நடக்கிறப்போ இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா, நமக்கு ப்ரெக்னன்சி பற்றி அவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்காது. ஸோ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது, பட் ஆனால் பீரியட் உங்களுக்கு இன்னும் 1 வீக்கில் ஆக போகுது, இன்னும் 2-3 நாள் ஆக போகுது அப்படின்னா, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாருமே 100% ப்ரெக்னென்ட் ஆகிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருப்பாங்க ஒவ்வொரு பெண்ணுமே. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, பீரியட் ஆகிறதுக்கும் ஒரு 1 வீக் இல்லை 5 நாட்கள் 4 நாட்கள் முன்னாடி எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் மெயினாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் பற்றின வீடியோ தான் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட் ஆகிறதுக்கும் ஒரு 5 நாள் முன்னாடியோ இல்லைனா 1 வீக் முன்னாடியோ தான் ப்ரெக்னென்ட்டுக்கு மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ பீரியட் ஆனால் 1-2 நாளில் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது, அது மாதிரி ஓவுலேஷன் டைம்லையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த பீரியட் டைம் கொஞ்சமாவது டிலே ஆனால் தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆக வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு 7 சிம்டம்ஸ், ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு 80% காமனாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய வீடியோ ப்ரெக்னென்ட் சிம்டம்ஸ் பற்றி இருக்குது. ஸோ பார்க்கல அப்படின்னா நான் கீ நைக்காலில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 சிம்டம் என்ன அப்படின்னா, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். ஸோ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பெண்ணும் கருத்தரிக்கும் போதுமே இந்த குழந்தை அப்படின்றது ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா, எக்கும் ஸ்பெர்மும் மீட் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து யூட்ரஸ் வாலில் போய் ஒட்டி தான் குழந்தையாக நமக்கு வளரும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா, இந்த இம்ப்ளான்ட் ஆகும்போது எல்லாருக்குமே இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும். ஸோ ஆனால் கொஞ்சம் பேருக்கு தான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது வரும். எல்லாருக்குமே இந்த ப்ளீடிங் வரணும் அவசியம் இல்லை. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா வரும், நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டுருப்பீங்க, இல்லை ரொம்ப கம்மியானதாக இருந்திருக்கலாம், ரொம்ப குறைஞ்ச அளவில் இருக்கிறனால அதை நீங்கள் கண்டுக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். நீங்கள் யூரின் போகும்போது அது உங்களுக்கே தெரியாமல் போயிருந்துருக்கலாம், இல்லை உங்கள் இன்னர்வர்ஸில் அது வந்து ஏதாவது படிஞ்சிருந்துருக்கலாம், இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இல் 7 பெண்களுக்கு இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது இருக்கும். பட் ஒரு சில பெண்களுக்கு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அண்ட் பீரியட் ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இல்லைனா அதிகபட்சம் 3 நாட்களுக்கு தான் இருக்கும். ஆனால் பீரியட் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நீங்கள் பீரியட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நாளை மறுநாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 நாட்கள் வரைக்கும் நமக்கு ப்ளீடிங் வந்து அதிகமாகுமே தவிர குறையாது. பட் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக துளி துளியாக தான் இருக்கும். ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அண்டு பீரியட் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து நமக்கு கஷ்டம்தான், ப்ளீடிங் வந்து கொஞ்சம் காலையில் கம்மியாக இருக்குது, மத்தியானம் நிறைய இருக்குது அப்படின்னா இது பீரியட் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் அதை ஏற்றுக்க கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது எனக்குமே நல்லாவே தெரியும். ஆனாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அதான் ட்ரூ. நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனாலும் உங்களுக்கு இந்த டைம் பீரியட் ஆகிட்டு அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து இருக்கும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, நீங்கள் பீரியட் ஆனாலும் ஓவுலேஷன் நடந்தாலும் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆனாலும் ஒயிட் டிசார்ஜ் அப்படின்ற ஒன்று நிச்சயமாக வந்து இருக்கும். ஒயிட் டிசார்ஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டு இருக்குமே தவிர கண்டிப்பாக ஒயிட் டிசார்ஜ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் ஃபுல்லுமே, அதாவது 3/4 வந்து ஒயிட் படுற பெண்களுமே இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒயிட் டிசார்ஜ் வச்சு கூட நம்ம ஓரளவு ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஓவுலேஷன் நடந்தாலும் ஒயிட் டிசார்ஜ் இருக்கும், உங்களுக்கு பீரியட் ஆக போகுது அப்படின்னாலும் ஒயிட் டிசார்ஜ் இருக்கும், ப்ரெக்னென்ட்டு அப்படின்னாலும் உங்களுக்கு ஒயிட் டிசார்ஜ் ஆகும். நீங்கள் ஒருவேளை ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தீங்கன்னா லைட் ரொம்ப ரொம்ப லைட் எல்லோ கலரில் இந்த பாலாடை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஒயிட் டிசார்ஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒயிட் டிசார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது சினிமாக்களையும் சரி ரியல் லைஃப்லேயுமே சரி, ஒரு 80% 85% கூட சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாமிட்டிங் குமட்டல் அப்படின்றது இருக்கும். ஒரு 10-15% பெண்களுக்கு தான் பார்த்திங்கன்னா வாமிட்டிங்கோ குமட்டலோ இருக்காது. பட் ஆனால் மோஸ்ட்லியே எல்லாருக்குமே இருக்கும் இந்த சிம்டம். பார்த்திங்கன்னா சில பேருக்கு வாமிட்டிங் வந்து இருக்கும், இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா குமட்டல் மட்டும்தான் இருக்கும். ஸோ வாமிட் வர மாதிரி இருக்கும், பட் ஆனால் வராது. இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவுலேஷன் முடிஞ்சு ஒரு 8வது நாள் ஒரு 2 வாரத்துலேயே உங்களுக்கு இந்த சிம்டம் ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்தது என்ன அப்படின்னா, ஹெச்சிசி ஹார்மோன் நம்ம உடம்புல செக்ரெட் ஆகும்போது குழந்தை உருவானதுக்கப்புறமா மேக்ஸிமம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்று என்னென்னா,
டயர்னஸ், இந்த டயர்னஸ் வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிம்டம் பார்த்திங்கன்னா நிறையா பெண்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நெஞ்சரிச்சல் வந்துருக்கும், அதாவது சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு செரிமான பிரச்சனை இருக்கும். மோஸ்ட்லி இது எப்போ மெயினாக இருக்கும் அப்படின்னா நைட் டைமில் இருக்கும். ஸோ 100% நெஞ்சரிச்சல் வந்து ப்ரெக்னன்சி சிம்டமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, இதுவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மெயினாக பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட் சேஞ்சஸ், அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குழந்த உருவாயிருந்தது, இல்லை அவங்க ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1 week அந்த 2 weeks டைம்லேயே பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டெல்லாம் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். அந்த நிப்பிள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெயினாக, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட்டாக, ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, அதிகமான கனமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் சிம்டம் தான். ஸோ இந்த சிம்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் பீரியட் வந்து மிஸ் ஆனதுக்கப்புறம் இல்லாமல் உங்கள் பீரியட் டேட்டுக்கு ஒரு 5 நாள் முன்னாடியோ 1 week முன்னாடியோ இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டவுட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வருது. உங்கள் பீரியட் டேட் வந்து 2 நாளாக செக் பண்ணலாமா? நான் கண்டிப்பாக வேண்டாம். நீங்கள் ஒரு 5 நாட்கள், 35 ரெகுலர் பீரியடாக இருந்தீங்கன்னா 35 செக் பண்ணுங்கள், இர்ரெகுலராக இருந்தீங்கன்னா 45 இல்லை 50 இந்த மாதிரி வெயிட் பண்ணி செக் பண்ணுங்கள். அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ எதனா டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.